ஹாய் லிசனர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆன் பியூட்டி இஸ் ரைட்டன் பை த ஜடி ஸ்மித். இன் திஸ் நாவல் பப்ளிஷ்டு இன் 2005. இதில் வர மெயின் கேரக்டர் நேம்ஸ் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, நான் ரீட் பண்ணுற பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்வர்ட் பெல்சி, இவர் வந்து இங்கிலாண்டில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு வில்லிங்டன் யூனிவர்சிட்டியில். நெக்ஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் நேம் வந்து கீகி சீமன் பெல்சி, இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பிளாக் உமன், இவங்களுக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜெரோமி பெல்சி வந்து இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சன். இவங்க வந்து ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஜோரா பெல்சி வந்து இவங்க வந்து வில்லிங்டனில் படிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து லீவி பெல்சி வந்து 15 இயர்ஸ் ஓல்டு சன். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மாண்டி கீப்ஸ், இவர் வந்து ஒரு பிளாக் கன்சர்வேட்டிவ் ப்ரொஃபஸராக இருக்கார். ஹார்வர்டு ஒர்க் பண்ணுற அதே இங்கிலாண்டில் தான், அதே காலேஜில் தான் இவரும் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். கார்லின் கீப்ஸ் வந்து மாண்டியோட ஒய்ஃபு. விக்டோரியா கீப்ஸ் வந்து இவங்களோட பொண்ணு, இவங்களுக்கு வந்து 18 வயசு ஆகுது. மைக்கேல் கிப்ஸ் வந்து இவங்களோட சன்னு. இவங்க வந்து அந்த கன்சர்வேட்டிவ் பிஸ்னஸில் வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஹெல்ப்பாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வாயிரனா கால் தாம்ஸ், இவங்க வந்து ஒரு பிளாக் போயட். நெக்ஸ்ட்டு சண்டலி, இவங்க வந்து ஒரு பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் பீப்புளை பற்றி தான் வருது இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டோரி. இதில் ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவத்தில் நடக்கக்கூடிய ஒரு சண்டையை பற்றி இதில் வந்து சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து மெயின் கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஹார்வர்டு தான் வந்து மெயின் கேரக்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள் கிளாரி வந்து, இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இவங்க கூட வந்து ஒரு 3 வீக்ஸாக வந்து ஒரு அஃபேர் வச்சுருக்காரு ஹார்வர்டு. இதில் வர மெயின் கேரக்டர் இது தான். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2 ஃபேமிலிஸை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலை பற்றி தான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி யாருன்னா கீகி சிமன் பெல்சி. இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க பிளாக் உமன். இவங்களோட நேட்டிவ் வந்து ஃப்ளோரிடா. ஹார்வர்ட் பெல்சி வந்து இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக, ஹார்ட் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் வில்லிங்டன் காலேஜில் வந்து இங்கிலாண்டில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மூணு பசங்க இருக்காங்க. ஜெரோமி, இவங்க வந்து ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறாங்க. ஜோரா வந்து அவங்க வந்து வில்லிங்டனில் வந்து படிக்கிறாங்க. மூணாவது வந்து லிவி வந்து அவங்க இப்போ தான் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, 15 வயசு தான் ஆகுது. இந்த ஜெரோமி வந்து அவர் வந்து படிக்கிற காலேஜ் வந்து படிக்கும்போதே வந்து மாண்டி கிப்ஸ்க்கு வந்து ரொம்ப எது பண்ணாலுமே வந்து அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து எதிர்ப்பு தெரிச்சிட்டே இருப்பார். மாண்டி கிப்ஸ் வந்து ஹார்வர்ட் பெல்சியோட எதிராக இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரே காலேஜில் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எனிமீஸாக இருக்காங்க. இவங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய சீக்வன்ஸை தான் நம்ம இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் வர கேரக்டர்லாம் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்டோரி உங்களுக்கு புரியாது. இப்போ பார்க்கலாம். மாண்டி கிப்ஸோட ஒய்ஃப் நேம் வந்து கார்லின். இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு நேம் வந்து விக்டோரியா. இவங்களுக்கு வந்து 18 வயசு ஆகுது. இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த வில்லிங்டன் காலேஜில் தான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. மைக்கேல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மாண்டிக்கும் கரோலினுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க மைக்கேல். இப்போ மாண்டி கீப்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிருவார். அவர் வந்து எப்படின்னா ரேம்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அது ஏன்னா ஹார்வர்டை வந்து
பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும்னு நிறைய விஷயத்த செய்வாங்கல்ல. நம்ம வந்து காலேஜ்லேயே நிறைய ஸ்டாஃப்ஸை வந்து பார்ப்போம்ல, அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹார்வர்டும் மாண்டியும் தான் வந்து இங்கே நடுவில் அடிக்கடி சண்டை போட்டுட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செரோமி வந்து இவங்களோ ஹாவர்டோட சன்னு. இவங்க ரெண்டு பேரும் வந்து சரியா பேசிக்க மாட்டாங்க, அவ்வளோ வந்து அப்பா பிள்ளைக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளோ இருக்காது. அவங்க வந்து ரெண்டு பேரும் நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. ஹார்வர்ட் வந்து திங்க் பண்ணுறாரு, ஜெரோமி வந்து ஏன் இப்படி இருக்கான், நம்ம கிறிஸ்துவத்தையே வந்து இழிவு பண்ணுற மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க சன்னை வந்து ரொம்ப இது பண்ணுவார். அவங்க சன் ஒர்க் சன்னு படிக்கும் போதும் அவங்க கிட்ட வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு எதுவுமே பண்ண மாட்டார். ஒரு நாள் வந்து ஹார்வர்டுக்கு வந்து மெயில் பண்ணுற ஹார்வர்டுக்கு வந்து மெயில் பண்ணுறாங்க. அவங்க பையன் வந்து மெயில் பண்ணதை ஒன்றுமே ஆன்சர் பண்ணவே இல்லை. அதில் தான் அதிலிருந்து தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் மெயில் வந்து ஹார்வர்டுக்கு வந்து விக்டோரியான்றவங்க வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெயிலை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஹார்வர்டும் கீக்கியும் வந்து இந்த மெயிலை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ரொம்ப பெரிய சண்டை வந்துடுது. மாற்றி மாற்றி வந்து நீ ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கீக்கி வந்து ஹார்வர்டை பார்த்து சண்டை போடுறாங்க. ஹார்வர்டு வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லி அடுத்தடுத்த மெயிலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயம் வந்து தெரியுது. விக்டோரியாவுக்கும் ஹார்வர்டுக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் ஆனது அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து மனசு உடைஞ்சி போயிடுறாரு. கீக்கி வந்து ரொம்ப மனசு உடைஞ்சி போயிடுறாங்க. ஜெரோமி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பா வந்து மெயில் பண்ணாலும் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு, மெயில் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இல்லை விக்டோரியா தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாளா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மைக்கிள் வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து ஹார்வர்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து கன்வே பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெரோமி வந்து இங்கிலாந்தை விட்டு மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா நம்ம அப்பா வந்து விக்டோரியா கிட்ட வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 9 மந்த் வந்து மூவ் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெரோமியும் கீக்கி, யாருன்னா கீக்கி வந்து ஹார்வர்டோட ஒய்ஃபு, ஜெரோமி வந்து ஹார்வர்டுக்கும் கீக்கியும் அவங்களோட சன், ஃபர்ஸ்ட் சன். இவங்க வந்து டவுனில் நடக்கிற திருவிழாக்காக போகிறாங்க. அங்கே வந்து கிளாரி மால்கம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. இவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒரு ஃபேமஸான போயிட்டு. இவங்க வந்து வில்லிங்டன் அந்த காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கிளாரி வந்து மாண்டி கிப்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து போய் பார்த்துட்டு போகிறாங்க. ஹார்வர்டு வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம வந்து அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஃபேமிலியாக வந்து அங்கே போகிறாங்கல்ல அந்த டவுனில் ஒரு திருவிழாக்கு, அங்கே வந்து ஃபேமிலியாக போக சொல்ல ஒரு ஒரு கச்சேரி வந்து நடக்குது. அதில் வந்து ஹார்வர்டை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே வந்து என்னென்னா கார்ல்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் மென்னை வந்து பார்த்துட்டு வேகமாக போய் பேசுகிறாரு ஹார்வர்டு. வந்து பேசினதும் வந்து கால்ஸ் வந்து சொல்கிறாங்க, கால்ஸ் வந்து யாருன்னா அவங்க வந்து ஒரு பிளாக் போயிட்டு அவங்களும் வந்து அந்த வில்லிங்டன் காலேஜில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன், நான் இனிமேல் வந்து ஆனால் எனக்கு கற்றுக்கணும்னு நிறைய ஆர்வம் இருக்குது, ஆனால் நான் ஃப்ரீ டைமில் வந்து நான் ஸ்லாம் போயட்ரி வந்து ரைட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கால்ஸ் வந்து சொல்கிறாரு ஹார்வர்டுக்கிட்ட. ஹார்வர்டும் கீக்கியும் வந்து அந்த பார்ட்டி முடிச்சுட்டு அவங்க வந்து திருப்பியும் வந்து வீட்டுக்கு போகலான்னு திரும்பி போக சொல்ல கீக்கி வந்து லிவி வந்து என்ன சொல்கிறாங்க, லிவியும் அந்த கார்லின் கிப்ஸும் வந்து யாரோ ஒருத்தவங்கிட்ட நமக்குன்னு தெரியாத ஒருத்தவங்கிட்ட போய் நின்று பேசிட்டு திருப்பி ஓடி வராங்க. அதை வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து கீக்கி வந்து பார்க்குறா. அது யாருன்னு பார்த்தா கிப்ஸை போய் கூப்பிட்டு வராங்க. கிப்ஸ் யாருன்னா மாண்டியோட ஒய்ஃப். லாஸ்ட்டாக வந்து அந்த கார்லினும் கிப்ஸும் வந்து எல்லாத்தையும் வந்து
ஷோ பண்ணிகிட்டே வராங்க. இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே வருவோம்ல, அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பார்த்துட்டே வராங்க. நெக்ஸ்ட்டு அந்த பார்ட்டியில் வந்து அந்த ஹார்வர்டு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாரு. ஹார்வர்டு வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு நல்ல ஒரு இரவாக இருக்குது, இங்கே ஒரு நிறைய நிலைப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னதும் வந்து கீகி வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து இவர் எப்படி சொல்கிறார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடிக்காமலே வந்து கீக்கி வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆண்டே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 3 வீக்கில் வந்து 3 வீக் வந்து கிளாரி கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோரா. ஜோரா வந்து கீக்கி ஹாவோடோட பொண்ணு. அவங்க வந்து அவங்களோட செல்ஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து புதுசு புதுசாக வந்து படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கால்ஸ் வந்து ஓடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க அவங்களோட செல்ஃபையும் மீறி வந்து ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்காங்க. கிளாரி வந்து அவளோட ஃபாதர் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கிறது வந்து ஜுவாரா வந்து அவங்க வந்து பிடிக்கல. ஏன்னா அப்பா வந்து ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா எப்படி வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து பிடிக்கும், அதனால் பிடிக்கல. இந்த கிளாரி வந்து ஒரு போயட்ரி ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க, அங்கே போய் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கிட்டேயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த கிளாரிக்கிட்டேயே வந்து அந்த போயட்ரி ஒர்க் ஷாப்பில் வந்து ஷுவாரா வந்து போய் சேர்ந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கீகி கரோலினும் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சோத்தில் வந்து ஒரு அழகான ஒரு ஹைட்டிய ஓவியத்தை வந்து பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த ஹைட்டின்ற அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங்கு, எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு இது யாருக்கிட்டையுமே அவ்வளோ வந்து இருக்காது, ரொம்ப ரேரான பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஹாலிடேக்காக லிவி வந்து அவளோட ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சுட்டு அவன் வந்து கிளம்பி வரான். ஆனால் அவன் வரத்து வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் மேனேஜருக்கு வந்து கூட ஆர்கியூ பண்ணிவிட்டு ரொம்ப கோபமாக அந்த இடத்த விட்டு வெளியே வரான். வெளியே வந்தால் அங்கே நாக் அஃப்னு சொல்லிட்டு ஒரு பொருட்களை வைக்கக்கூடிய ஒரு ஹைட்டிய தெரு, அந்த தெருவில் வந்து இருக்க ஹஸ்ட்லெஸ் குழு கூட வந்து இவன் வந்து ஜாயின் பண்ணுறான். கீக்கியும் ஹார்வர்டும் வந்து இவங்க வந்து மேரேஜ் லைஃப்பை பற்றி இவங்க வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் போய் உன்னை எப்படி தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிற, எல்லா பொண்ணு கூடயும் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீக்கி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து செம்மையாக ஆர்கியூ பண்ணுறாங்க. நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட, அப்போ என் உடம்பு பார்த்து தான் வந்து நீ இந்த மாதிரி வந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கீக்கி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா டியூஸ்டே அன்னைக்கு ஜோரா வந்து அந்த போயட்ரி கிளாஸ்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. வந்து அங்கேருந்து போயட்ரி கேஃபி அப்படின்ற ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்காக எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட்டு லீவி வந்து நியூ ஹைட்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க இருந்த பிளேஸ்லேருந்து வந்துட்டு இப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க குழு கூட தான் சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அங்கே வந்து ஹைட்டிய ஒடுக்குமுறையை பற்றி, அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் எதிராக வந்து போராடிகள் வந்து இந்த டெரரிஸ்ட் மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி குழுவில் வந்து இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கால்ஸ் வந்து தன்னுடைய கவிதையை வந்து எல்லார் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து தன்னோட எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு அவசரத்தில் ஒரு அந்த ஜோரான்ற அந்த பொண்ணு பார்த்ததும் வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து அவங்களோட ஹட்டினல் வந்து ரொம்ப அவசரமாக வந்து சுரத்ததுனால வந்து இவங்க வந்து அந்த பொண்ணு வந்து கால்ஸ் வந்து ஜோராவை வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா கிளாரி வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸில் வந்து கால்ஸை வந்து சேர்க்குறா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா வில்லிங்டனில் இல்லாத அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு கவிதையில் நிறைய திறமை இருக்கிற பசங்களை வந்து அங்கே கூப்பிட்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க.
நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, லிவி வந்து ஹைடிய தெருவில் இருக்கக்கூடிய அங்கே ஹஸ்லருக்காக வேலை செய்ய வந்து தொடங்குறா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாருமே வந்து ஹார்வர்டில் வந்து பிரபலமான கலை வகுப்பை பற்றி, கலையும் வரலாறு வகுப்பை பற்றி அவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஜோராவும் விக்டோரியா கீப்ஸும் வந்து அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஹார்வர்ட் நடத்துகிற அந்த கலை வரலாறு வகுப்பில் வந்து ஜோராவும் விக்டோரியாவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஹார்வர்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த விக்டோரியாவை வந்து தன் பக்கமாக வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்து அவர் பக்கமாக இசுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, விக்டோரியா வந்து ஹார்வர்டை வந்து ஒரு வின்டர் நைட் டின்னருக்காக இன்வைட் பண்ணுறா. ஹார்வர்டு யாருன்னா ப்ரொஃபஸரு, விக்டோரியா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு. இவங்க அந்த விக்டோரியாவோட ஃபாதர் யாருன்னா மாண்டி. மாண்டிக்கும் ஹார்வர்டுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்க ரெண்டு பேருமே ப்ரொஃபஸராக இருந்தாலும் நிறைய வந்து ஈகோ ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாண்டி வந்து ஒரு பெரிய லெக்சர் வந்து கொடுக்கறதுக்காக அங்கே வந்து டீச்சர் ஸ்டாஃப் ஸ்கூலில் வந்து இந்த போயட்ரி ஃபங்க்ஷன் ஏதோ நடக்குது, அதுக்காக வந்து சொற்பொழிவு கொடுக்கறதுக்காக இவர் வந்து நிறைய பாயிண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஹார்வர்டு வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தடுக்கணும், அவன் பேசக்கூடாது, அவன் பேசுறத யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா பண்ணி என்னென்னமோ வந்து பண்ணுறான். ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, கால்ஸ் வந்து அவள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எதிராக வந்து மாண்டி வந்து செயல்படுறாரு. ரொம்ப வந்து டெடிக்கேஷனோட நிறைய வந்து போயம்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களை வந்து ரொம்ப வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து மாண்டி வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. கிளாரி வந்து ஒரு வளாக அலுவலராக வந்து இருக்காங்க. ஜோரா கிட்ட வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோராக்கிட்ட வந்து ஒரு ஆப்போசிட்டாக வந்து ஏற்கனவே வந்து மாண்டி எல்லாருக்கிட்டேயும் வந்து ஸ்டூடெண்ட்க்கு எதிராக இருக்கார்ல, அவர் வந்து இந்த உரையை வந்து நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக்கிட்ட போய் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, கார்லினும் கீக்கியும் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்து கிறிஸ்மஸ்க்காக ஷாப்பிங் போகிறாங்க. அந்த டைமில் ஹார்வர்டும் கீக்கியும் அவங்க மூணு பசங்களை கூப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக லண்டன் போகிறாங்க. அங்கே இருக்கும்போது வந்து ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா, கார்லின் வந்து இறந்துட்டாங்க, அவங்க இறுதி சடங்கு அட்டன் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. கீக்கி வந்து இதை கேட்டதும் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான், நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், கார்லின் வந்து எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவளுக்கு கார்லினுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்திருக்கு, அதை வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, அவங்க கூட இருக்க நெய்பர்கிட்ட யார்கிட்டையுமே அவங்க சொல்லவே இல்லை. இது வந்து அவங்க எதையுமே வந்து சொல்லாமே இருந்ததுனால அவங்க வந்து ஒரு சடனாக வந்து இறந்துட்டாங்க. அந்த கார்லின் வந்து அவங்க ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து ஹைட்டின் ஓவியத்தை வந்து அதில் இருக்க ஒரு பகுதியை வந்து கீக்கிக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டாக கொடுத்ததை வந்து கிப்ஸ் வந்து கண்டுபிடித்துருவாங்க. கிப்ஸ் யாருன்னா, மாண்டியோட ஒய்ஃப். இந்த ஹைட்டின் ஓவியத்தை பற்றி முன்னாடியே வந்து கார்லின் வந்து கீக்கிக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கை இவங்களுக்கு வந்து இறந்த பிறகு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அதை கிஃப்ட் பண்ணுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. கிப்ஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்கிறான், எப்படின்னா அவள் வந்து அவள் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு சிந்தனையில் வந்து கீக்கிக்கு வந்து இந்த பெயிண்டிங்கை கொடுக்கணும் அப்படின்னு அவள் நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக வந்து உறுதியாக வந்து மாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இறுதி சடங்கில் வந்து ஹார்வர்டு வந்து அந்த டெத்தை பற்றி யோசிச்சுட்டு எப்படி இவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்து வந்துடுறாரு. அங்கே வெளியே வரும்போது வந்து மாண்டியை வந்து மீட் பண்ணுறாரு. மாண்டிக்கும் இவருக்கும் ஆல்ரெடி வந்து ஃபைட் இருக்குது, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்லேயே ஒர்க் பண்ணுறதுனால ஈகோ கிளாஸ் வந்து இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து செம்மையாக டேலண்ட்டு, நிறைய நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. இவங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் தான் பெஸ்ட்டாக பண்ணுவேன், நான் தான் பெஸ்ட்டாக பண்ணுவேன், ரெண்டு பேரும் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. ஹார்வர்டு வந்து குடிச்சிட்டு
கீப்ஸ் கீப்ஸோட எஸ்டேட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே இருந்த அங்கே டோர் எல்லாமே வந்து ஓப்பனாக இருந்தது. அங்கே வந்து அவர் வந்து நிறைய வந்து கெஸ்ட்டுலாம் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டே போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்தா விக்டோரியா இருந்த ரூமுக்கு வந்து அவர் போயிடுறாரு. போனதும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஹவர்டு வந்து விக்டோரியா கூட வந்து பேசி பேசி மயக்கி செக்ஸ் வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். நெக்ஸ்ட்டு ஜனவரி மந்தில் வந்து ஹகைன் வந்து வில்லிங்டனில் வந்து ஒரு மனிதநேய ஆசிரிய கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. அதில் வந்து மாண்டி வந்து ரொம்ப பெரிய வந்து ரொம்ப லென்த்தான ஒரு லெக்சரை வந்து கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார். ஹார்வர்டு வந்து அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வந்து எஃபெக்ட் கொடுத்து என்னென்னமோ பண்ணான். ஆனால் அது எல்லாமே வந்து அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பேட் ஒப்பீனியனை தான் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஹார்வர்டு வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஹார்வர்டு வந்து வெளியே வந்துடுறான். வந்த பிறகு ஹார்வர்டோட பொண்ணு வந்து சோரா வந்து என்ன பண்ணுறான்னா, அவளோட விருப்பப்படி அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்கவுங்க வந்து போயிட்ரிலாம் வந்து நிறைய ரைட் பண்ணியிருப்பாங்க. எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தராக வந்து கூப்பிட்டு, வாங்க நீங்கள் எழுதின போயிட்ரி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து கூப்பிட்டு எல்லாரையும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹார்வர்டும் விக்டோரியாவும் ஹார்வர்டு வெளியே வந்ததும் விக்டோரியா இருந்து கூடவே வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு நடந்த டின்னரை பற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத அன்றைக்கி நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க ரெண்டு பேரும் திருப்பியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, கெஃபெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஹார்வர்டு வந்து சிரிச்சிட்டே வந்து வெளியே வந்துடுறாரு. ஹார்வர்டு வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் கீக்கி கிட்ட வந்து அவங்க ஒய்ஃபு அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து கிளி கிளிப்பாக நடந்த விஷயத்தையும் வெறுப்பாக இருந்ததையும் ரொம்ப நகைச்சுவையாக ரொம்ப சிரிச்சது என்ஜாய் பண்ண எல்லா ஈவெண்ட்டையும் வந்து கீக்கி கிட்ட வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து பழைய லைஃப்பை பற்றி ரிமெம்பர் பண்ணுறாங்க. நம்ம வந்து எப்படி இருந்தோம், நான் வந்து திருப்பியும் வந்து உங்க கூட சேரணும்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ நான் வந்து ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. கீக்கி வந்து சூவோட வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. கீக்கி வந்து அந்த நாட்டில் எனக்கு யாருமே இங்கே சொந்தமே இல்லை, நான் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த ஹவ் வந்து ஒரு ஹைட்டின் நேஷ்னலிஸ்ட்டாக வந்து மாறி. இதுக்கு நடுவத்தில் வந்து கீக்கி வந்து மாண்டிக்கு வந்து ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு போகிறத கீப்ஸ் வந்து நோட் பண்ணுறா. எல்லாரும் அவங்கவுங்க அரசியல் கட்சியை பற்றி ஒருத்தர் ஒருத்தரும் அவங்கவுங்க ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ஜோரா வந்து அந்த போயட்ரி கிளாஸில் இருந்த சாண்டலியோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஓடுறாங்க. கால்ஸ் வந்து வில்லிங்டன் லைப்ரரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. விக்டோரியா கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு மாண்டி வந்து கன்சர்வேட்டிவ் பப்ளிக் லெக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீக்கி வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறான். கால்ஸு வில்லிங்டன் லைப்ரரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. விக்டோரியா கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாண்டி வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் பப்ளிக் லெக்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹார்வர்டு வந்து கீக்கி வந்து அங்கே ஹார்வர்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறத வந்து கீக்கி வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்து தான் ஹார்வர்டும் கீக்கியும் திருப்பியும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க மேரேஜ் லைஃப் பற்றியும் பாஸ்ட் லைஃப் பற்றியும் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நம்ம லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க எல்லாத்தையும் பேசுகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒன் டைம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் சீசனில் ஜோரா அண்டு ஜெரோமி வந்து வில்லிங்டனில் நடந்த அந்த பார்ட்டியை வந்து அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே வந்து நிறைய ஸ்டாஃப்ஸு விக்டோரியா அண்டு கால்ஸ் எல்லாருமே இருக்காங்க. விக்டோரியாவும் கால்ஸும் வந்து ஒன்றா தூங்குறாங்க. அதை வந்து ஜோரா பார்த்துட்டு கத்துறா. விக்டோரியாவும் ஜோராவோட தந்தை அவங்க த
தந்தை வந்து அவங்க ஃபாதர் கூட வந்து ஹார்வர்ட் கூட தூங்குறத முன்னாடி வந்து ஜோரா வந்து பார்த்துருக்கா. இப்போ என்னென்னா கால்ஸ் கூட தூங்குறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கத்துறா. அவங்க எல்லாருமே வந்து ஹாலில் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. மாற்றி மாற்றி வந்து விக்டோரியா கூட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெரோமி வந்து அப்புறம் வந்து ரியலைஸ் பண்ணுறான், ரிவைல் பண்ணுறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாண்டலின் வந்து மாண்டி கிட்ட தூங்குறத வந்து இவன் வந்து பார்த்துருக்கான். அதை வந்து திருப்பியும் வந்து எல்லார் முன்னாடி வந்து வெளியே சொல்லிடுறான். சொன்னதும் கால்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. ஜெரோமி அண்டு ஜோரா வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. காலையில் எழுந்ததும் கிப்ஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்க வேல்யூபிளான ஹெயிட்டின்ற பெயிண்டிங் வந்து மாண்டியோட ஆஃபீஸில் இருந்து யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிப்ஸ் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மாண்டி வந்து கால்ஸ் மேலே தான் வந்து சந்தேகப்படுறாரு. ஏன்னா கால்ஸ் தான் நைட்டு நடந்த அந்த சண்டையில் வந்து வெளியே போயிட்டார்ல, அவரு தான் வந்து அந்த பெயிண்டிங்கை திருடிட்டு இருப்பார் அப்படின்னு மாண்டி வந்து நினைக்கிறாரு. ஆனால் உண்மையிலே வந்து லிவியும் அவ்வளோத ஹைட்டின் தீவிரவாதிகள் தான் வந்து சேர்ந்து திருடியிருக்காங்க. அன்னைக்கு காலையில் வந்து க்ளீன் பண்ணும்போது கீகி வந்து லிவியோட படுக்கைக்கு கீழே அவளோட பெட்டு கீழே வந்து அந்த பெயிண்டிங் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டா. கார்லின் வந்து உண்மையிலே வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அதை அவளுக்கு பரிசாக வழங்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அதை வந்து கிப்ஸ் தான் வந்து இது எனக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீகி கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருப்பான். மாண்டியோட விஷயத்தை பற்றி ஜோரா வந்து தன்னோட ஃபாதர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறா. விக்டோரியா கூட ஒன்றா இருந்ததை பற்றியும் அவங்க எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு மாற்றி மாற்றி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அவள் உண்மையாகவே வந்து ரொம்ப வருத்தப்படுறா. ஜோரா வந்து சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த சம்மர் சீசனில் கீகி வந்து ஹாவர்டை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அவங்க பசங்க மூணு பசங்க இருக்காங்கல்ல, ஜெரோமி, ஜோரா, அப்புறம் வேறு யார், அவங்க பசங்க வந்து மூணு பேரும் வந்து ஜெரோமி, ஜோரா, அப்புறமேட்டா வந்து இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த அவங்க விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹார்வர்டும் வில்லிங்டனில் இருந்து அவர் பதவிக்காலம் முடிஞ்சது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் இங்கே வேலை செய்யணும்னு ரொம்ப பெஸ்ட்டான லெக்சர்லாம் வந்து நிறைய கொடுக்குறாரு. அவரோட ஸ்பீச் எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பின் வரிசையில் உட்காந்து கீகி வந்து கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கீகி வந்து அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ரெண்டு பேரும் திருப்பி வந்து அந்த ராம்டன்ற பிக்சரை வந்து பார்க்குறாங்க. அந்த ராம்ப்ராண்டின்ற அந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா வந்து மாண்டி தான் வந்து பப்ளிஷ் பண்ணார். இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஆவர்டும் கீகியும் வந்து பிரிஞ்சிட்டாங்க. லாஸ்ட்டு எண்டிங்கில் வந்து திருப்பியும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் லிசனர்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.